சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவல்களை பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோல அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வரும் 5 புதிய மாற்றங்கள் மக்களை உஷார். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் வங்கி சார்ந்த அதேபோல வாகன போக்குவரத்து சம்பந்தமாக மாணவர்களுக்கு சம்பந்தமாக அறிவிப்புகள் ஒவ்வொரு துறை சம்பந்தமாக அறிவிப்புகள் வெளியிடப்படுவது வழக்கம். இந்த மாத தொடக்கத்தில் அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, இதன் மூலமாக மக்கள் எந்தெந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதை பற்றிய முழு தகவலும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான வாகன பதிவு அட்டைகள் ஆர்சி மற்றும் ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும். புதிய ஓட்டுநர் உரிமத்தில் ஒரு நவீன மைக்ரோசிப் இருக்கும் என்றும் இதில் விரைவான மறுமொழி குறியீடு மற்றும் அருகில் உள்ள குல தொடர்பு போன்ற அம்சங்கள் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களால் மையப்படுத்தப்பட்ட ஆன்லைன் தரவுத்தளத்தில் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவரின் பதிவுகள் மற்றும் அபராதங்கள் பற்றிய விவரங்களை 10 ஆண்டுகள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம். புதிய ஓட்டுநர் உரிமம் மாற்றுத்திறனாளி ஓட்டுநர்களின் பதிவுகள், வாகனங்களில் செய்யப்பட்ட மாற்றங்கள் மற்றும் உறுப்புகளை தானம் செய்வதற்கான நபரின் அறிவிப்பு ஆகியவற்றை பராமரிக்கவும் அரசாங்கத்திற்கு உதவும். ஆர்சிக்களை பொறுத்தவரை அக்டோபர் 1 முதல் இந்த செயல்முறையை காகிதமில்லாமல் செய்ய வைக்கப்பட்டிருப்பதாக புதிய ஆர்சியில் உரிமையாளரின் பெயர் முன்பக்கத்திலும் அச்சிடப்பட்டிருக்கும். மைக்ரோசிப் மற்றும் கியூஆர் கோட் அட்டையில் பின்புறத்தில் பதிவிடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. அக்டோபர் 1 முதல் பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வாங்குவதற்கான செயல்படுத்தப்படும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுகளுக்கு தள்ளுபடி வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயத்தில் டெபிட் கார்டுகள் மற்றும் பிற டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களுக்கு தள்ளுபடிகள் தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டது. வீடு, கார் மற்றும் தனியார் கடன்களுக்கான வீதத்தை குறைத்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகள் தங்கள் சில்லறை மற்றும் எம்எஸ்எம்இ கடன்களை வெளிவட்டி வகித வரையறைகளுடன் இணைப்பதை கட்டாயமாக்கியது. வீடு, கார் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வீதங்கள் இனி குறையும் என்று கூறப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த கார்ப்பரேட் வரி குறைப்பு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் செயல்பட்டுள்ளது. அதாவது மத்திய அரசின் திட்டமான மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பு என்னன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வரி குறைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவாங்க. அதே போல வந்து ரிசர்வ் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய சில்லறை மற்றும் எம்எஸ்எம்இ கடன்களை வெளிவட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படுவோம். இதன் மூலமாக வீடு, கார் மற்றும் தனிநபர் கடன்கள் வந்து வட்டி வீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய டெபிட் கார்டுகள் இருக்குதுங்களா, அந்த கிரெடிட் கார்டுகள் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து தள்ளுபடி எதுவும் கிடையாது. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளுக்கு சலுகைகள் உண்டு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஓட்டுநர் உரிமம் ஆர்சி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு காகித வடிவில் கொடுக்கப்பட்டது. இனிமேல் வந்து அந்த மாதிரி காகித வடிவில் இல்லாமல் வந்து நம்மளுடைய முழு விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிப், அதாவது கியூஆர் கோடு வந்து இருக்கின்றதாகவும் அதாவது மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டு அதில் வந்து அடக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்து புதிய ஓட்டுநர் உரிமம் மாற்றத்தினாலே ஓட்டுநர் உரிமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் கொண்டுபடுகிறது. ஆர்சி புக் வழங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பொதுவாக வாகன போக்குவரத்து சம்பந்தமாக புதிய மாற்றங்கள் வந்து அறிமுகப்படுத்த போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றங்கள் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை ஏதாவது கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் புஷ் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.